ஆனால் இந்த முறை பெய்த மழையிலிருந்து இரண்டே நாட்களில் நம்ம மீண்டு வந்தோம்னா அதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், உங்களுடைய பங்கு மிகப்பெரிய முக்கியம். என்ன உதய் சார் இப்படி மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நம்முடைய சின்ன தளபதி அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒரு நடிகைக்காக மட்டுமே கோடி கோடியா செலவு செய்து லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. தமிழகத்துல வந்து கார் பந்தயத்திற்கு ஏற்பாடு செஞ்சார் அப்படின்ற ஒரு தகவலை மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் போட்டு உடைச்சிருக்காரு. அந்த விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல காட்டு தீ போல பயங்கரமா பரவிட்டு இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு உதயநிதி அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அவரை மீறி ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகாதுங்க அப்படின்ற பல விஷயங்கள்லாம் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வெளியாகிட்டு இருக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமா நல்லா இருக்கேடா. அதாவது இந்த கார் ரேஸ் யாருக்காக நடத்தப்படுது அப்படின்றத ஒட்டு மொத்தமா போட்டு உடைச்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன். திரைப்படத்தில் நடிக்கும் போது ரெண்டு பேரும் கதாநாயகன் கதாநாயகி. இப்போ அந்த அம்மா நிவேதா பிரித்விராஜ் கேட்டு கொண்டதுக்கு இணங்க அவர் அந்த கார் ரேஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நீங்கள் ஒரு நடிகை கொடுக்குற ஆப்ளிகேஷன் உடனடியாக பரிசீலிக்கப்படும். மக்கள் கொடுக்குற ஆப்ளிகேஷன் கனிவோடு காலம் தாழ்த்தி பரிசீலிக்கப்படும். நாசமாக போச்சு, போ ஒண்ணுலாம் போங்க, நீங்க செத்த கீழே ஒண்ணுலாம் போயிடும் போங்க. அதனால நிவேதா பிரித்விராஜனுடைய கார் ரேஸு கூடிய விரைவில் சென்னையில் நடக்கும். உதயநிதி கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார். அவரு தான் அடுத்த துணை முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர். நல்லா இருக்க மாட்டானா? டிக்டாக் பண்றோம். நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். பல தளங்கள்லயும் வைரல் ஆகி பாத்துக்கங்க. உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சரா ஆனதுக்கு பிறகு ஒரு நடிகை கேட்ட உடனே கார் ரேஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவரை கலாச்சு தள்ளிட்டு இருக்காங்க. போருக்கி பேடா, போருக்கிடா. நீ நீ என்ன பண்ற? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு போருக்கிடா. ஏற்கனவே நிவேதா பிரித்விராஜினுடைய அந்த கார் ரேஸ் புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என்னதான் நடக்குதுன்றது அவருடைய வாயாலே சொல்லுவாரான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. பல முறை அவருக்கு ஜாமீன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு முயற்சி பண்ணாங்க. அவருக்கு நெஞ்சு வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, கண்ணு வலிக்குதுங்க, மூக்கு வலிக்குதுங்க, தலை வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாக்கு வலிக்குதுங்க அப்படின்ற மாதிரிலாம். இது ஆக்ஷன் மேடம், பார்த்தோம் மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. அதை விசாரித்த நீதிமன்றம் இல்லைங்க, அவரெல்லாம் பர்ஃபெக்டா இருக்காப்புல, அப்படி ஏதாவது பிரச்சனைனா கூட நாங்க சிறைக்குள்ளேயே ஒரு மருத்துவமனையை வச்சிருக்கோம், அங்க பாத்துக்குறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு சில விஷயத்த வந்து கூறியிருந்தார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது 230 நாட்களுக்கு மேல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருந்துட்டு இருக்காரு. ஆனா அவரை வந்து அமைச்சர் பொறுப்புல இருந்து ஏன் நீக்காம இருக்கீங்க? நினைச்சுக்கிட்டேன். ஒரு கடைநிலை ஊழியர் 48 மணி நேரம் சிறையில் இருந்தாவே உடனடியா அவங்கள நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க. பட் 230 நாட்களுக்கு மேல சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப வரைக்கும் அமைச்சரா நீடிச்சுட்டு இருக்காரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இதனால மக்களுக்கு என்ன பயன்? மக்களினுடைய வரி பணத்தை எதற்காக அவருக்கு சம்பளமா கொடுக்கறீங்க? ஏறத்தாழ 840,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் அவர் சிறையில் இருந்துகிட்டே மக்களினுடைய வரி பணத்தை சம்பளமா வாங்கியிருக்காரு. நீ உருப்பட மாட்டடா, நீ உருப்பட மாட்டடா.
ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஏறத்தாழ 230 நாட்களை கடந்தும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய தருவாயில் அவரால் என்ன பயன்? ஐயோ, ஒரு பைத்தியகார பயிலிட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுற பாடு. மக்களுக்கு என்ன பயன்? அவரை நம்பி வாக்களித்தம்மா தொகுதி மக்களுக்கு என்ன பயன்? அவர் எதற்காக இப்போ வரைக்கும் இலாக்கா இல்லாத அமைச்சராக சிறையிலே இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு? எதனால மக்களினுடைய வரிப்பணம் அவருக்கு போயிட்டு இருக்கு? அதனால யாருக்காவது அம்மன் ஜல்லி பிரயோஜனம் இருக்கா? அவரை தவிர அந்த அமைச்சர் பொறுப்புல இருந்து கீழே இறக்கிட்டா அவர் அப்ரூவ்டா மாறி ஏதாவது உண்மையை உளறிடுவாரா அப்படின்ற ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. பளிச்சுன்னு சொன்னதுக்கு பிறகும் அவங்க அப்படியே வச்சுட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய தேர்தலில் இதற்காக மிகப்பெரிய ஒரு விலையை வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் திமுகவிற்கு. அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளையும் எதிர்க்க போறாரு. அது ரெண்டையும் தான் அவர் வந்து சொல்றாரு. ஏற்கனவே ரூலிங்ல இருந்த பார்ட்டிஸ் தான் வந்து ஊழல் நிறைந்தது அப்படின்னு சொல்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த டிஎம்கே எதிர்ப்புன்னு தான் பாப்பேன் நானு. டிஎம்கே எது? ஏன்னா அவங்க தான் பவர்ல இருக்காங்க. பெரிய தத்துவ விசாரணைகளுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. திராவிட எதிர்ப்புன்னு சொன்னாலும் திராவிட ஆதரவுன்னு சொன்னாலும் பவர்ல இருக்க பார்ட்டி எதிர்த்து தான் நியூ பிளேயர்ஸ் வருவாங்க. எனக்கு அது ஒரு சினிமாக்காரன் வரான்னா வந்து கண்டிப்பா வந்து அந்த பயம் வந்து கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஃபிலிம் ஸ்டார்ஸை பார்த்து எப்படியெல்லாம் அவர்கள் வந்து டிஸ்டர்ப் ஆனாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். விஜயோட அரசியல் வருகை யாரை டிஸ்டர்ப் பண்ணும்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும் அதிகமாக. ஏடிஎம்கே ஓட்ஸ் அவருக்கு போகலாம், பட் இழக்கிறதுக்கு அதிகமாக இருக்கிறது டிஎம்கேக்கு தான். அவங்கக்கிட்ட பவர் இருக்குது. இன்னமும் வந்து பட்டாபிஷேகம் நடக்கலை, பட்டத்து இளவரசருக்கு. அப்போ டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து விஜயோட வருகை என்பது டிஸ்டர்ப் பண்ணும். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளாடுறதே அவனுக்கு வேலையாக பண்ணும். இழக்கிறதுக்கு வந்து உதயநிதிக்கு தான் எல்லாம் இருக்குது, விஜய்க்கு ஒன்றும் கிடையாது. கல் தூக்கி எறிகிற கதை தான், வந்தால் எதையோ தூக்கி போட்டு மலையை பிடிக்கிற கதை, வந்தால் மலை போனால் டேஷ், அவ்வளோதான். ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் உதயநிதி, நாட் ஃபார் விஜய். ஒன்று குடித்தாங்கய்யா. அப்படி பார்த்தா திமுக எதிர்கட்சியாக ஒரு 10 ஆண்டுகள் இருந்தாங்க, நிரம்பாண்டுகள் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னால் என்னாச்சு, ஒரே ஒரு சீரீஸ் ஜெயிச்சாங்க, கலைஞர் மட்டும் ஜெயிச்சார், அப்புறம் ரிசைன் பண்ணார். பட் 5 வருஷத்தில் ஹி வாஸ் ஏபிள் டு கம் பேக். இப்போ 10 வருஷம் பவர் இல்லாமல் இருந்து திரும்ப வந்தாங்க, எந்த பயனும் இல்லை. போஸ்ட் கலைஞர் சினாரியோவில் ஒரு 5 வருஷமோ அல்லது ஒரு 10 வருஷமோ வித்ஸ்டாண்ட் பண்ணுவாங்களான்னா பதில் வந்து வாய்ப்பில்லை ராஜா. திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுக்குது. இப்போ திருமாவளவனாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், இப்படி எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே செய்கிறது திமுக அப்படின்ற ஒரு லெவலில் வச்சுருக்காங்க. இன்றைய ஆளும் கட்சியின் தொங்கு சதைகளாக இருப்பவர்கள் தான் இந்த மாதிரி பேச்சை பேசிட்டு இருக்காங்க. அது எப்படிங்க இருக்கிற சிஸ்டத்தை சேலஞ்ச் பண்ணி ஒருத்தன் எவன் வந்தானாலும் அவன் பின்னால பிஜேபி இருக்குன்னு சொல்லுவீங்க? இதை யார் சொல்லுவா? இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கட்சியையும் அரசியலையும் கவர்மெண்ட்டையும் ஒரு குடும்பத்தோட சொத்தா மாத்திட்டு இருக்கக்கூடிய கட்சியும் அதனுடைய அடிவருடிகளும் தான் சொல்ல முடியும். யாராவது புது பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க பின்னால பிஜேபி தான் இருக்கு, பிஜேபி தான் இருக்கு, பிஜேபி தான் இருக்குன்றதே ரொம்ப தவறான ஒரு வாதம். தமிழ்நாடு அரசுல எந்த ஒரு கட்சிக்கும் யாரும் குத்தகை போட்டு கொடுத்துல, எந்த குடும்பத்தோட சொத்தும் கிடையாது. அது அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, நியாயமா பேசணுமா இல்லையா? இது என்ன அர்த்தம் தெரியல, என்ன அர்த்தம் தயா? மூன்றாவது தர மக்களாக அது வாயில சொல்ல முடியாத வார்த்தை. அது உங்களுக்கு உங்கள மாதிரி ஆட்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்திருந்த அன்புட்டா, இல்ல அருந்ததியர் சமுதாயத்தில் பிறந்து 75 ஆண்டுகளாக இந்திய பேரரசுல யாருமே அமைச்சராக இல்ல, முதன் முதலாக அண்ணன் முருகன் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எம்பி ஆக்கி அழகு பார்த்து அமைச்சராக்கி, அதுவும் நம்முடைய மீன்வளத்துறையினுடைய முதல் அமைச்சர் ஆக்குனாங்கன்னா அது அன்புட்டா. அதனால் டி ஆர் பால் அவர்களை பொது இடத்துல நீங்கள் முருகன் அண்ணன் அவர்கள்ட்ட பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். பொது இடத்துல நீங்கள் அண்ணன் முருகன் அவர்களை பத்தி தப்பா பேசல, அவருடைய சமுதாயத்தை பத்தி தப்பா பேசல.
ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின சகோதர சகோதரிகள் தப்பா பேசுறீங்க, ஒட்டுமொத்த அருந்தினியர் சமுதாயத்தை தப்பா பேசுறீங்க.